Dear students, next time back at the exercise 2.3 first la second subdivision paak parom. Root 4.7 kuduthirukanga. Appo 4.7 rada eppadi number number line la draw pandradhu nu paak parom. First nam enna pandrom appadina first or line draw panni big line draw pannirenga. Line draw pandren. இப்போ 4.7 இருக்குங்களா அது 4.7 சென்டிமீட்டர் நம்ம மெஷர் எடுத்து ஒரு ஆர் கட் பண்ண போறோம் அப்ப அப்ப நான் என்ன பண்ண 4.7 சென்டிமீட்டர் நான் டபுளா எடுத்துக்கேன் நீங்க டபுளா எடுக்காதீங்க உங்களுக்கு கிளியரா படம் வரணும்ன்றதுல நான் டபுளா எடுத்துக்கேன் சரிங்களா நான் 4.7 சென்டிமீட்டர் தான் எடுத்துக்கறேன்னு வெச்சுக்கோங்க அப்ப 4.7 சென்டிமீட்டர் நான் மெஷர் எடுத்துட்டு சரிங்களா இத வந்து ஏன் டிரா பண்ணீங்க இங்க டாட் வச்சிட்டு இந்த 4.7 சென்டிமீட்டர் என்ன பண்றோம் அப்படினா ஒரு ஆர்க் கட் பண்ண போறோம் 4.7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ண போறேன் ஆர்க் கட் பண்ணிட்டேன் சரிங்களா அந்த இன்டர்செக்ட் பாயிண்டை லைன்ல இன்டர்செக்ட் பாயிண்ட என்ன வெச்சுக்கணும் அப்படினா B னு வெச்சுக்கணும் நெக்ஸ்ட் அகைன் என்ன பண்றோம் அப்படினா 1 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ண போறேன் சரிங்களா ஆல்ரெடி போன சம்ல பண்ணோம்ல அதே போல தான் 1 சென்டிமீட்டர் கார்க் எடுக்க போறேன் அப்ப 1 சென்டிமீட்டர் நான் மெஷர் எடுத்துட்டேன் 1 சென்டிமீட்டர் மெஷர் எடுத்துட்டு இப்போ இந்த B ய சென்ட்ரா வச்சிக்கிட்டு ஆர்க் கட் பண்ண போறேன் ஆர்க் கட் பண்ணிட்டேன் சரிங்களா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால நான் டார்க் பண்றேன் இந்த இத வந்து பாத்தீனா C ன்னு படிக்கிறேன் இங்க வந்து பாத்தீனா BA இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கனா நமக்கு 1 சென்டிமீட்டர் அப்ப 1 சென்டிமீட்டர் ரைட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நாம என்ன பண்றோம் அப்படினா இந்த A உம் C இருக்குல்ல அந்த A உம் C க்கும் மோர் தென் ஆஃப் எடுக்கும் சரிங்களா பாதிக்கு மேல எடுக்கறோம் பாதிக்கு மேல இது சென்டர்ல வச்சிரோம் அப்பனா இதுல இவ்வளவு தூரம் எடுக்கலாம் இல்ல இவ்வளவு தூரம் எடுக்கலாம் சோ நம்மள எடுத்து ஆஃப் குள்ள மட்டும் வர கூடாது சரிங்களா ஆஃப்க்கு மேல தான் இருக்கும் சரிங்களா அப்ப அந்த டிஸ்டன்ஸ்ல ஆஃப்க்கு மேல எடுத்துக்கிறேன் ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் நான் மெஷர்லா கிடையாது ஒரு அப்ராக்ஸிமேட்டா எடுத்துக்கலாம் இது ஒரு அப்ராக்ஸிமேட் ஒரு ஹாஃப் னு எடுத்துட்டோம் அப்படினா இது கொஞ்சம் பிக்கா எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இங்க தான் டிச்சார்ட்லாம் இல்ல எங்கனாலும் இங்க டிச்சார் வரை கூட எடுத்துக்கலாம் இல்ல இங்க எடுத்துக்கலாம் இங்க எடுத்துக்கலாம் சோ நாம எப்படினா எடுத்துக்கலாம் சோ நான் ஏன் கன்வீனி நான் என்ன பண்றா அப்படினா இங்க எடுத்துக்கறேன்னு வெச்சுக்கங்களே எப்படி எடுத்தாலுமே அந்த பெர்பெண்டிகுலர் லைன் கரெக்டா தான் வரும் அப்ப ஏவ சென்ட்ரா வச்சிட்டேன் நான் மூர்தன் ஆஃப் எடுத்துக்கிட்டேன் அப்ளோ ஒரு ஆர்க் கட் பண்றேன் டவுன்ல ஒரு ஆர்க் கட் பண்றேன் சரிங்களா அடுத்தது சிஎஸ் சென்ட்ரா வச்சுக்கோ பி இல்லைங்க சி சிஎஸ் சென்ட்ரா வச்சுக்கிட்டு அதே அப்ளோ ஒரு ஆர்க் கட் பண்ண போறேன் சரிங்களா டவுன் ஒரு ஆர்க் கட் பண்ண போறேன் சரிங்களா அப்ப அப்ளோ ஒரு ஆர்க் டவுன் ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டேன் அப்ப இன்டர்செக்ட் ஆயிடுச்சு இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் என்ன பண்ற அப்படின்னா இந்த 2 இன்டர்செக்ட் பாயிண்ட்க்கு ஒன் லைன் டிரா பண்ண போறேன் பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ண போறேன் சோ பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றேன் பாருங்க பெர்பெண்டிகுலர் லைன் இப்போ நான் என்ன பண்றோம் அப்படினா இந்த இப்போ இன்டர்செக்ட் ஆன இந்த பெர்பெண்டிகுலர் லைன்ல இன்டர்செக்ட் ஆனத டினோட் தி லெட்டர் ஓ ஓன் டினோட் பண்ணிக்கிறேன் இந்த ஓவை சென்ட்ரா வச்சிட்டு ஏ லியும் சி லியும் டச் பண்ற மாதிரி ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ண போறேன் சரிங்களா அப்ப நல்லா கவனிங்க சில மெஷர் எடுத்துக்கிறேன் சீல் வச்சு பாக்குறேன் அதே இது ஏறி வச்சு பாக்குறேன் கரெக்டா இருக்கு என்ன பண்ற அப்படின்னா இங்க இருந்து ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ணிட்டேன் அப்ப கரெக்டா ஏக்கு சீக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ணிட்டேன் கரெக்டா வரும் ஏகு சி கரெக்டா டச் பண்ணும் அப்ப டச் பண்ணதுக்கு அப்புறம் பில இருந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பில இருந்து இந்த செமி சர்க்கிள டச் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ண போறோம் ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணோம் இத நம்ம அடுத்து எதோட ஜாயின் பண்றோம் அப்படினா ஓவோட ஜாயின் பண்ண போறோம் ஓவோட ஜாயின் பண்ணிட்டோம் சரி அப்ப ஏ பி சி இருக்கு அப்ப இத என்ன வச்சுக்கலாம் டி னு வச்சுக்கலாம் இப்போ இந்த பிடி ஓட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா √4.7 அதே இந்த பக்கம் இன்னொரு ஆர்க் கட் பண்றோம் எப்படினா இந்த பீடியோட டிஸ்டன்ஸ் இருக்குங்களா அப்ப ஏ சார் இங்க எடுத்துட்டு இங்க கட் பண்றோம் அப்படினா ஸ்கேல்ல மெஷர் எடுக்கிறதுக்காக நம்ம இப்படி போடுறோம் சரிங்களா அப்ப நான் அதே மெஷருக்கு இங்க என்ன பண்றேன்னா டி ல வச்சிரேன்
डी வச்சிட்டு கரெக்ட்டா என்ன பண்றாங்கன்னா சரிங்களா அப்ப இன்டர்செட் ஆயிருச்சா அப்ப இன்டர்செட் பாயிண்ட் வந்து பாத்தீனா E சரிங்களா இப்போ இந்த B உடைய டிஸ்டன்ஸும் இந்த BD உடைய டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா √4.7 உடைய ஆன்சர் ஒரு ஸ்கொயர் ரூட் நம்ம வொர்க் அவுட் பண்ணாம டைரக்டா நம்பர் லைன்ல போட்டு ஆன்சர் எப்படி கொண்டுறன்றதா இதோட கான்செப்ட் அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்ன BD is equal to BE இது எதோட வேல்யூ √4.7 நீங்க இந்த B உடைய மைட் எடுத்து பாருங்க ஸ்கேல் வச்சு பாத்தீங்கன்னா B ல இருந்து E க்கு பாத்தீங்க அப்படினா ஸ்கேல் வச்சு பாக்கும்போது அதுல வரக்கூடிய ஆன்சரும் சரிங்களா நீங்க √4.7ன்றது கால்குலேட்டர்ல கூட போடுங்க அதோட ஆன்சரை வச்சு கம்பேர் பண்ணி வச்சு பாருங்க அதே மாதிரி ரூட் திருப்பி வச்சு பாருங்கல உங்களுக்கு ஆன்சர் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சரிங்களா ஒரு அப்ராக்ஸிமேட்டான வேல்யூ கிடைச்சிரும் அப்ராக்ஸிமேட்டா 1.732 அப்படிங்க நீ கரெக்ட்டா போட்டோம்னா 1.7 ஏ கிடைச்சிரும் அந்த 732 ல விட்டுருங்க அதே மாதிரி 4.7 கிடைக்கறப்பனா 2. something கிடைக்கும் சரிங்களா ரொம்ப ஈஸியான மெத்தட் சரிங்களா இந்த நம்பர் லைன் எப்படி யூஸ் ஆகுதுன்றத பாத்துக்கோங்க அடுத்து थर्ड சப்டிஷன் பாக்கலாம்